ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெய் டிப்ஸ் அண்ட் குக்ஸ் சேனலில் ரொம்பவே சூப்பரான எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். கூடவே நான் இங்கே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மட்டனில் எலும்பில் இருக்க அந்த சூப்லாம் இறங்குற அளவுக்கு இந்த பருப்போடு சேர்ந்து வேகட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பழம் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே. காய் கொஞ்சம் நல்லா வதங்கி பாதி அளவுக்கு வேகட்டும், நல்லா வதங்கணும் காய். காய்கறி பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே காய் நம்மளுக்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே பருப்பு மட்டன் எலும்பு எல்லாம் சேர்ந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்ந்து இந்த மட்டனோட ஜூஸில் வந்து அந்த காயும் வேகும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். திரும்ப மூடி கறி அந்த காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அது காய் வேகிறதுக்குள்ள நம்ம இதை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியதுதான். நார்மலாகவே நம்ம மட்டனில் வந்து பீசஸ்லாம் எடுத்து கிரேவி ஏதாவது பண்ணிட்டோன்னா அந்த எலும்பெல்லாம் வந்து சூப்பு தான் வைப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கீ ரைஸ், பிரியாணி இல்லை பிளெயின் ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் சேர்த்து போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். நம்மளுடைய எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக, நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் கேட்டு சாப்பிடக்கூடிய ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ.